measurement of length. So in the video paakradhukku munadi measurement related ah ungalku edhavadhu queries irundha neenga panna vendiya description or comment box click panninga anga vandhu measurement nu solitte or playlist available ah irukum. So andha link ah neenga click pannittu poyittu anga irukka videos la watch pannunga. Nearly 30 plus videos varaikku nama post pannirukom. So basically neenga paathina ungalku queries eppadi irukum paathina shorter unit to longer unit eppadi convert pannanum theriyama irukum. Adhe maari shorter unit to longer unit vandhu eppadi convert panna theriyadhavanga ellam vandhu andha videos la watch pannunga. Kandippa ungalku queries kaana answers vandhu andha videos la neenga ungalku kedaikum nambrom. At the same time ungalku content pidichirundhadhana ungalku friends and relatives ku share pannunga. Innikku nama vandhu 4 basic units of measurement of length. So measurement appdi solumbodhu ungalku vandhu measurement of capacity paathirupeenga, measurement of mass, measurement of length, time, temperature idu ellathayum nama measurement nama paathirukkom. So and the order la innikku nama vandhu 4 basic customary unit of measurement of length, that is inch, foot, yard, mile idu related ah da innikku nama video la paaka porom. So ना बिगिनिंग ले सुना मारे यूनिट्स वन्दे इक्विलेंट है उनके कन्वर्ट पढ़ा तेरी हो अदर लॉन्गर तो शॉर्टर यूनिट को कन्वर्ट पढ़ा तेरी हो अदर मारे शॉर्टर तो लॉन्गर यूनिट अंदर यूनिट कन्वर्शन वन्दे रोम्बा इम्पोर्टेंट. सो इन इंच फुट यार्ड माइल इधर रिलेटेड आ यूनिट कन्वर्शन पाक रहते को मुन्ना आड़ी आदि एंगला वन्दे चे अप्लाई पानो आदि वन्दे प्रॉपर आनी का वन्दे यूज़ पानो. सो इंच एंगे यूज़ पानो, फुट वन्दे एंगे यूज़ पानो, यार्ड एंगे यूज़ पानो, आदि हमारी माइल्स वन्दे एंगे यूज़ पानो वाना इधर को आना एप्लीकेशन रिलेटेड आ नम पाक पोरो और एक्साम्पल मट नम पाक पोरो. So that நீங்க அப்ளை பண்ணும்போது எங்க வந்து யூஸ் பண்ணனும் உங்களுக்கு சென்சிபிளா நீங்க யூஸ் பண்ணனும் இன்ச் இருக்க இடத்துல போய் நீங்க வந்து நான் மைல்ஸ் நீங்க மெஷர் பண்ண முடியாது. For example இப்ப பேப்பர் லெந்த் இருக்குன்னு வெச்சுக்கோங்க, அத வந்து நீங்க இன்சஸ் ஆர் சென்டிமீட்டர்ல மெஷர் பண்ணேன்னு வெச்சுங்க, அத போய் நீங்க வந்து இவ்வளவு மைல்ஸ் னு சொல்லிட்டு நீங்க சொல்ல கூடாது. சோ சென்சிபிளா நீங்க யூஸ் பண்ணனும் இந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ் எல்லாமே நீங்க. சோ 4 கஸ்டமரி யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மென்ட் ஆஃப் லெந்த் பாத்தோம். அதுல வந்து பாத்தீன்னா இன்ச், ஃபுட், யார்ட், மைல்ஸ் இருக்கு நம்ம பாத்தோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்ச் வந்து எடுத்துறோம். சோ இன்ச் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீன்னா ஷார்ட்டர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஷார்ட்டர் லெந்த் வந்து யூஸ் பண்றதுக்காக இன்சஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணனும். சோ இன்ச் வந்து நீங்க பாத்தீன்னா ஸ்மாலர் யூனிட் ஆஃப் லெந்த் மெஷர் பண்றதுக்கு நீங்க வந்து இன்ச் வந்து யூஸ் பண்ணனும். சோ இதெல்லாம் நம்ம ஏன் எக்ஸ்பிளைன் பண்றோம்னு பார்த்தா, பிகினிங்ல சொன்ன மாதிரி இந்த டம்ஸ்லாம் வந்துட்டு சென்சிபிளா நீங்க யூஸ் பண்ணணும். எங்க இன்ச் யூஸ் பண்ணுமோ அங்க தான் வந்து நீங்க இன்ச் யூஸ் பண்ணனும். சோ நம்ம வந்து இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறது 1 ஆர் 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து அப்ளிகேஷன் रिलेटेडா வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நீங்களும் வந்து எவ்ரிடே லைஃப்ல எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படி நீங்க திங்க் ஓவர் பண்ணுங்க. சோ பேப்பர் லெந்த் மெஷர் பண்ற இடத்துல நீங்க வந்து இன்ச் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா கேன்சர் பேஷIENTS வந்து விக்ஸ் பண்றதுக்காக ஹேர் டோனேட் பண்ணுவோம். அங்க பாத்தீங்கன்னா மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா இவ்ளோ இன்சஸ் இருக்கணும் அப்படினு ஒரு மெஷர்மென்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 8 இன்சஸ் இருக்கணும் அப்படினு வந்து கண்டிஷன்ஸ் இருக்கும். சோ மினிமம் இவ்ளோ இன்சஸ் இருந்தா ஹேர் டோனேட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் வந்து மெஷர் பண்றதுக்கு நீங்க வந்து அங்க வந்து இன்சஸ் யூஸ் பண்ணலாம். சோ பேசிக்கா இன்சஸ் வந்து எங்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்டர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மெஷர் பண்றதுக்கு ஆர் ஷார்ட்டர் லெந்த் வந்து மெஷர் பண்றதுக்கு நீங்க இன்சஸ் வந்து யூனிட் வந்து யூஸ் பண்ணணும். சோ இன்சன்றது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மாலர் யூனிட் ஆஃப் லெந்த். சோ ஃபுட் வந்து எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு கொடுத்திருப்போம். ஒன்னு பாத்தீங்கன்னா ரக்ஸ். சோ ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா இவ்ளோ ஃபீட் வைட், இவ்ளோ ஃபீட் லாங் இருக்கணும்னு சொல்லிட்டு மெஷர்மென்ட் இருக்கும். சோ அந்த மாதிரி ரக்ஸ் வந்து ப்ரிபேர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மென்ட் நீங்க பாத்தீங்கன்னா இவ்ளோ ஃபீட் லாங், இவ்ளோ ஃபீட் வைட் அப்படினு சொல்லிட்டு மெஷர்மென்ட் வந்து ஃபீட்ல தான் சொல்லணும். சோ இந்த சைஸ் வந்து ஸ்மால், மீடியம், லார்ஜ் வந்து சைஸ் வந்து வேரி ஆகும். சோ இவ்ளோ ஃபீட் வைட், இவ்ளோ ஃபீட் லாங்னு சொல்லும்போது அந்த நம்பர்ஸ் வந்து மாறும். இது வந்து நம்ம ரக்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். சோ ஃபீட் லாங், எவ்ளோ ஃபீட் வைட் எக்ஸாம்பிள் கொடுத்துக்கோம் பாருங்க. 8 ஃபீட் அண்ட் 7 இன்சஸ். சோ சிங்கிள் ஸ்லாஷ் இருந்தா அது வந்து ஃபீட், டபுள் ஸ்லாஷ் இருந்தா இன்சஸ். இது ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணிருக்கோம். சோ 8 ஃபீட் அண்ட் 7 இன்சஸ்ல ஒரு ரக்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னா இதோட மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா 8 ஃபீட் அண்ட் 7 இன்சஸ். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாண்டர்ட் மெஷர்மென்ட் இன் ஸ்போர்ட்ஸ். நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா பாஸ்கெட் பால் கோர்ட். சோ அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிளேயிங் கோர்ட் இருக்கு பாருங்க, அது வந்து இவ்ளோ ஃபீட் லாங் இருக்கணும், அதே மாதிரி இவ்ளோ ஃபீட் வைட் இருக்கணும். சோ அங்க நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ற யூனிட் பாத்தீங்கன்னா ஃபீட், அதுதான் நம்ம யூஸ் பண்றோம். சோ அதே மாதிரி அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்ல இருக்க அந்த பாஸ்கெட் வந்து மெஷர் பண்றது நீங்க பாத்தீங்கன்னா இன்சஸ்ல நம்ம யூஸ் பண்ணோம். பிகாஸ் நம்ம சொல்லியிருந்தோம் பிகினிங்லயே ஷார்ட்டர் ஆப்ஜெக்ட்ஸ் ஷார்ட்டர் லெந்த்ல மெஷர் பண்றதுக்கு இன்சஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் சொல்லி. ஐ ஹோப் இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து ஃபுட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பாத்தீங்கன்னா இதுக்கு எந்த யூனிட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா யார்ட் யூஸ் பண்றோம். சோ யார்ட் அகைன் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் சாரி மெஷர்மெண்ட் இன் ஸ்போர்ட்ஸ். சோ நம்ம எடுத்துட்டு இருக்க ஸ்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா சாக்கர் எடுத்துறோம். சோ இந்த சாக்கர்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ளேயிங் ஃபீல்ட் வந்து மெஷர் பண்றதுக்கு வந்து மினிமம் வந்து 100 டு 130 யார்ட்ஸ் லாங் இருக்கணும். அதே மாதிரி 50 டு 100 யார்ட்ஸ் வைட் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் இருக்கும். சோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ற யூனிட் நீங்க பாத்தீங்கன்னா யார்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இந்த பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒன் சர்ச் எக்ஸாம்பிள் தான் நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சாக்கர் அந்த பிளேயிங் ஃபீல்டோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து யூனிட் கன்வர்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ யார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது மைல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைல்ஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேரத்தான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேசஸ் இதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 50 மைல்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், 26 மைல்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து யூனிட் வந்து மைல்ஸ். அதர் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாகிங், ரன்னிங், சாரி டிரைவிங். ஸோ மைல்ஸ்க்கு வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தது வந்து மேரத்தான். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேசஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதர் சர்ச் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாகிங், டிரைவிங். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லும்போது நம்ம இன்ச்சஸில் சொல்ல மாட்டோம். ஸோ இதான் பிகினிங்கில் நம்ம சொன்னால் நம்ம யூஸ் பண்ணுற யூனிட்ஸ் எல்லாமே சென்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம மைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபோர் கஸ்டமரி யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த், இன்ச், ஃபுட், யார்ட், மைல், இதோட அப்ளிகேஷன் ரிலேட்டடாக நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து கன்வர்ஷன் பார்க்கலாம். ஹவு டு ரீட் அ டேப் மெஷர்னு சொல்லிட்டு ஒரு 12 வீடியோஸ் கிட்ட நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் அந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணணும், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அதுவும் வந்து மெஷர்மெண்ட் பிளேலிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு மெஷரிங் டேப் எடுத்துகிட்டு எப்படி வந்து இம்பீரியல் யூனிட்ஸ் லைக் ஃபீட், இன்ச்சஸ் இதெல்லாம் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும், ஏன் வந்து அந்த 12 inches வந்து 1 foot சொல்கிறோம், இதை ரிலேட்டடாக எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ 1 footன்றது வந்து பேசிக்காக 12 inches. ஸோ இதிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இது வந்து 1 foot, அகெயின் இங்கே இது வந்து 1 foot. ஸோ பிளேஸ் இல்லாதனா என்னால் ப்ராப்பராக மெஷர் பண்ண முடியல. ஸோ இது வந்து இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு 1 foot, தென் அகெயின் இது ஒரு 1 foot, இது ஒரு 1 foot. ஸோ 1 footன்றது பார்த்தீங்கன்னா 12 inches. மறுபடியும் இந்த 1 footன்றது 12 inches, மறுபடியும் இந்த 1 footன்றது 12 inches. இந்த ஆல் டுகெதர் எல்லாம் சேர்த்தது தான் பார்த்தீங்கன்னா 1 yard, விச் மீன்ஸ் 1 yard அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 feet. 1, 2, 3, 3 feet, விச் இஸ் ஈக்குவலன்ட் டு எவ்வளோ இன்ச்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 into 3 is 36 inches. ஸோ அதனால தான் யார்ட் டு ஃபீட்டுக்கும் கன்வெர்ட் பண்ண தெரியும், அகெயின் இன்ச்சஸ்க்கும் கன்வெர்ட் பண்ண தெரியும். ஸோ 3 feet சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா 1 yard. அதே மாதிரி டோட்டலாக நீங்கள் எவ்வளோ இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 36 inches. ஸோ 1 yard இஸ் ஈக்குவல் டு, அதனால தான் 3 feet சொல்கிறோம், விச் இஸ் அகெயின் ஈக்குவல் டு 36 inches. ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா 1 yardன்றது வந்துட்டு 3 feet பார்த்தோம். ஸோ ஃபீட்னா எப்படி இது பண்ணணும்னு சொல்லுவோம், சிங்கிள் ஸ்லாஷ் போடணும். ஸோ இந்த ஃபீட்டை வந்து மறுபடியும் இன்ச்சஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ஃபுட் டு இன்ச்சஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எதால் மல்டிப்ளை பண்ணோம், 12 மல்டிப்ளை பண்ணோம், விச் இஸ் ஈக்குவல் டு 36 inches. ஸோ 1 yard இஸ் ஈக்குவல் டு 3 feet, விச் இஸ் ஈக்குவலன் டு 36 inches. நெக்ஸ்ட் கன்வர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைல்ஸ்க்கு. ஸோ 1 mile, விச் இஸ் ஈக்குவல் டு 1760 yards. எவ்வளோ யார்ட்ஸுன்னு பாருங்கள். ஸோ ஒரு யார்டே வந்து 3 feet சொன்னால் இது பார்த்தீங்கன்னா 1760 yard தான் பார்த்தீங்கன்னா 1 mile. ஸோ இதில் இருந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு ஃபீட்டு கன்வெர்ட் தெரியும். ஸோ யார்ட் டு ஃபீட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எதாவது மல்டிப்ளை பண்ணும், 3 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 1760 மல்டிப்ளைட் பை 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் எதில் கிடைக்கும், ஃபீட்டில் கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 5280 feet. ஃபர்ஸ்ட் 1 mile 2 yard வந்து எடுத்துக்கிட்டோம், விச் இஸ் 1760 yards சொல்லிட்டு. ஸோ இந்த யார்ட்ஸ் டு ஃபீட் நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 yard வந்து 3 feet. அப்போ 1760 yards இஸ் ஈக்குவல் டு 1760 மல்டிப்ளை பை எதாவது மல்டிப்ளை பண்ணும், 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீட்டில் ஆன்சர் கிடைக்கும். ஸோ 5280 feet. ஸோ 1 mile விச் இஸ் ஈக்குவலன் டு 1760 yards, அதே மாதிரி 1 mile விச் இஸ் ஈக்குவல் டு 5280 feet. மறுபடியும்
இந்த feet to inches convert பண்றதுக்கு feet to inches convert பண்றதுக்கு என்ன பண்ணனும் 12 ஆல மல்டிப்ளை பண்ணனும் சோ 5280 மல்டிப்ளைட் பை 12 பண்ணீங்கனா உங்களுக்கு ரிசல்ட் எதில கிடைக்கும்னா இன்சஸ்ல தான் கிடைக்கும் which is equal to 63,360 inches. So 1 mile, which is equal to 5,280 feet in pato. Ademar 1 mile is equal to ninga patena 63,360 inches. So basically 1 foot lerndu nama start pano. So eppadi convert pannadun ipo or idea kadachirukom. Na beginning la sonna mari shorter to longer units nalum seri longer to shorter units nalum ungalku convert panna therinjirukanum. So marupadi nama repeat panniralam 1 foot under 12 inches 1 yard under 3 feet sendradha vandu 1 yard so marupadi inda feet to inches neenga convert pandradhukku 3 multiplied by foot to inches convert pandradhukku edala multiply pannum 12 ala multiply pannirukom 36 inches kadachirukku so 1 yard is equal to 3 feet or else 1 yard is equal to 36 inches next neenga paathina 1 mile is equal to 1760 yards nu paathom adhe maari 1 mile is equal to 5280 feet adhe maari 1 mile is equal to 63,360 inches so enna maari numbers kodthala ipo 12 foot kodthala inches convert panna theriyum just neenga 12 ala multiply panna podum adhe maari 12 yards or 50 yards kodthalo feet ku convert panna theriyum adhe maari inches ku convert panna theriyum miles kodukumbodhu adhu yards ku convert panna theriyum in turn feet ku convert panna theriyum again vandu inches ku convert panna theriyum so idhu equivalent units ellame ungalukku convert panna therinjirukkanum so adukku basic ana conversion factors la ipa paathirukinga so the four customary units neenga paathina inches foot miles and yard idhula vandu paathina smaller unit of length edun paathina inches dhaan so innikku paatha video la measurement of length adu vandu basic units edhadu paathirukom neenga paathina inches foot yard and mile with examples oda paathirukom adhe maari eppadi convert pannu shorter to longer longer to shorter eppadi convert pannunradha paathirukom so next video la detail la nama paakalam numbers vandu eppadi convert pannu shorter to longer and longer to shorter thank you for watching this video